Welcome friends, Masha Designs la rendu roll la running wire koda lunch basket eppadi podradunu paapom. Indha koda lunch basket ah kondu poradhukku correct ah irukum. Emma Shanta from Dharmapuri avanga kudutha measurement and design vachi indha koda potruken paakalam. Measurement mattum thaniya upload pannirken adha neenga measurement video la poi paathukalam. Link description box la irukum. Rose color la or roll eduthirken, blue color la or roll eduthirken. Scale la namakku 5.25 அடி கட் பண்ணனும். இதுல 11 பீஸ் 11 pieces கட் பண்ணிக்கோங்க. இதுல 11 பீஸ் 11 pieces கட் பண்ணிக்கோங்க. டோட்டலா நமக்கு 22 pieces தேவைப்படும். ஸ்கேல்ல நமக்கு 5 ஸ்கேல் + ஒரு 5 ஸ்கேல் அதாவது 5 ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அது போக ஒரு 3/4 ஸ்கேலும் எடுத்துக்கோங்க. இவ்வளவுத்துக்கு நான் அளந்து காமிக்கிறேன். இப்போ நம்ம அளந்து பாப்போம். 1 2 3 4 5 எடுத்து நமக்கு இதுல ஒரு முக்கால் ஒரு 20 cm கிட்ட எடுத்துக்கோங்க 20 கிட்ட இதுவரை எடுத்துக்கோங்க முக்கால் ஸ்கேல் இதுல நமக்கு 11 பீஸ் கட் பண்ணனும் அதே போல நமக்கு blue லயும் 11 பீஸ் இதுல 11 பீஸ் கட் பண்ணிக்கோங்க இதுல 11 பீஸ் சேம் அளவு தான் 5.25 அடி கட் பண்ணிக்கோங்க ரெண்டு கலர்லயும் இப்போ நம்ம ரன்னிங் வயர்ல 2.25 அடி விட்டுட்டு 1 2 அது கூட நம்ம ஒரு 3/4 அடி விடுறோம் பாருங்க இவ்ளோ விட்டுட்டு ஒரு 22 cm கிட்ட விட்டுட்டு இதுதான் நமக்கு ரன்னிங் வயர்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம் இதுதான் மிடில் வயரா நமக்கு வரும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீசஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த பீஸ்ல ஒரு பீஸ் எடுத்து ஜாயின் பண்றோம் ஈக்குவலா மடிச்சுக்கோங்க மடிச்சிட்டு நாம இப்ப பேஸ்ல ஃபர்ஸ்ட் knot போடுறோம் ஃபர்ஸ்ட் நீங்க one roll basket வீடியோலாம் பார்த்துட்டு இது பாத்தீங்கன்னா நல்லா புரியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதுதான் நமக்கு ரன்னிங் வயர் இந்த ரன்னிங் வயர் சென்டர் வயர் இத நீங்க ஒரு முடிச்சு போட்டு வெச்சுக்கணும் எல்லா கூடையிலயும் நம்ம இப்படி தான் பண்ணுவோம் இப்போ இந்த ரன்னிங் வயர்ல தொடர்ந்து நம்ம எல்லா வயர்ஸையும் ஜாயின் பண்ணி கொண்டு வரணும் இப்போ நம்ம செகண்ட் வயர் ஜாயின் பண்ண போறோம் இதே போல 11 பீஸ் இப்போ நம்ம ரெண்டு பூ ஜாயின் பண்ணதுனால மீதம் இருக்கிற வயர்ஸ் தான் நம்ம அதாவது ரோஸ் கலர்ல 11 பீஸ் கட் பண்ணிக்கோம் பாத்தீங்க அத ஃபர்ஸ்ட் நம்ம ஜாயின் பண்ணனும் தொடர்ந்து ஜாயின் பண்ணுங்க மீதி நம்ம 9 வயர்ஸையும் இதல ஜாயின் பண்ணி கொண்டாந்து ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து ப்ளூ கலர் இருக்கு பாத்தீங்க அந்த ப்ளூ கலரை ஃபுல்லா ஜாயின் பண்ணனும் ஃபர்ஸ்ட் ஒரு 11 வயர்ஸ் நம்ம கட் பண்ண வயர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணோம் அதுக்கு அடுத்து 11 வயர்ஸ் ப்ளூ கலர் ஜாயின் பண்ணிருக்கோம் ப்ளூ கலர் கட் பண்ணி வச்சுக்கோம் அந்த ப்ளூ கலரை ஃபுல்லா ஜாயின் பண்ணோம் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டு இதே அளவுக்கு 2.25 அடி இந்த ஸ்கேல்ல அளந்தோம் பாத்தீங்களா 2.25 அடி அளந்து கட் பண்ணிடணும் நான் கட் பண்ணும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு எல்லா வயரையும் ஜாயின் பண்ணுவோம் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து லாஸ்ட் கட் பண்ணும்போது காமிக்கிறேன் ரோஸ்ல 11 லைன் ஜாயின் பண்ணிட்டோம் ப்ளூல 11 லைன் ஜாயின் பண்ணிட்டோம் இதே மெத்தட்ல நம்ம ஜாயின் பண்ணிட்டு இப்போ ரன்னிங் வயரை நம்ம கட் பண்ணி விடணும் அதே 2.25 அடி இந்த பக்கம் விட்டுறோம் பாத்தீங்களா 2.25 அடி விட்டு கட் பண்ணனும் அப்படி இல்லனா இந்த ஃபர்ஸ்ட் வயரை வச்சு நம்ம அளந்து கட் பண்ணி விடலாம் அப்படியும் கட் பண்ணலாம் அல்லது 2.25 அடி அளந்தும் கட் பண்ணலாம் எப்படினாலும் கட் பண்ணலாம் இப்போ நம்ம 2.25 அடி அளந்து கட் பண்ணுவோம் 1 2 2.25 இந்த அளவுக்கு நம்ம அளந்துட்டு இந்த ரன்னிங் வயரை இப்போ கட் பண்ண போறோம் கட் பண்ணிட்டோம் இப்போ நமக்கு ஒரு லைன் மட்டும் finish ஆயிருக்கு ஒரு ரோ நம்ம போட்டோம் இதே போல ரோஸ்ல இன்னமும் ஒரு 3 லைன் போடணும் அதுக்கு அடுத்து ப்ளூல இந்த பக்கம் ஒரு 4 லைன் போடணும் மொத்தமா நமக்கு பேஸ்ல 8 லைன் வரும் நம்ம கட் பண்ண ரன்னிங் வயர் இருக்கு பாத்தீங்களா அத வச்சு நம்ம இரண்டாவது லைனுக்கு அளந்துட்டு இதே அளவுக்கு அளந்துட்டு ஸ்டார்ட் பண்ணனும் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனும் இங்கேயும் போடலாம் எங்கனாலும் போடலாம் செகண்ட் லைன் நம்ம வளத்திட்டு இருக்கோம் கூடையில பேஸ் இந்த செகண்ட் லைனை நம்ம ஈஸியா ஜாயின் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் லைன் தான் நம்ம ஒவ்வொரு வயரா எடுத்து ஜாயின் பண்ணோம் செகண்ட் லைன் நமக்கு ரொம்ப சிம்பிளா முடியும் இப்படியே நம்ம இந்த வயரை ஜாயின் பண்ணி கொண்டு வந்து லாஸ்டா இதே போல வயர் அளந்து நம்ம கட் பண்ணி விட்டோம்னா நமக்கு செகண்ட் லைன் finish ஆயிடும் அடுத்து தேர்ட் அடுத்து ஃபோர்த் இப்படி 4 லைன்ஸ் தொடர்ந்து போடணும் இப்போ இத அப்படியே கொண்டு வந்து இங்க வர நாட் போட்டு கொண்டுறணும் கொண்டு வந்துட்டு இந்த ரன்னிங் வயர் பேஸ்ல நம்ம அளந்து கட் பண்ணிடணும் மறுபடியும் ஃபர்ஸ்ட் இது போட்டுறோம் செகண்ட் அடுத்து थर्ड இதே போல தான் நம்ம போடணும் फोर्थ இதே போல போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா இப்படி திருப்பி வெச்சு இந்த இடத்துல ப்ளூ கலர் ரன்னிங் வயர் வெச்சு இதே போல போடணும் நம்ம ஃபர்ஸ்ட் இத finish பண்ணிட்டு அடுத்து நம்ம ப்ளூ கலர் லைன் வெச்சு பார்க்கலாம் 1 2 3 4 4 lines நம்ம rose color ல போட்டு கட் பண்ணிடணும் ரன்னிங் வயர் எங்க கொண்டாந்து இந்த லைனோட நமக்கு finish ஆயிடும் அதுக்கு அப்புறம் நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ணிட்டு இதே போல தான் நம்ம இந்த வயரை வச்சு அளந்து கட் பண்ணிடுவோம் கட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து இப்படியே டான் பண்ணனும் இங்க 4 lines கரெக்ட்டா போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இப்படி டான் பண்ணி ப்ளூ கலர் ரன்னிங் வயர் வச்சு இந்த பக்கமா ஸ்டார்ட் பண்ணனும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாருங்க அதே போல தான் இந்த வயரை வச்சு ரன்னிங் வயரை அளந்து கட் பண்ணனும் அப்படி இல்லனா 2.75 அடி விட்டுட்டு கட் பண்ணுங்க கொண்டு வந்து இங்க வர நம்ம finish பண்ணினோம் ஒரு லைன் போட்டு முடிச்சாச்சு டர்ன் பண்ணி ஒரு லைன் போட்டு முடிச்சாச்சு இப்போ நம்ம செகண்ட் லைன் போட போறோம் அதே போல தான் நம்ம ரன்னிங் வயரச்ச அளந்து அப்படி இல்ல 2.75 அடி ஏதாவது ஒரு மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணுங்க நான் இந்த ரன்னிங் வயரச்ச அளக்குறேன் இல்ல இந்த பேஸ்ல இருக்கிற வயரை வச்சு நான் அளக்குறேன் ரெண்டு மெத்தட் இருக்கு எதுலனாலும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ மறுபடியும் செகண்ட் லைன் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இப்போ நம்ம செகண்ட் லைன் போட்டதுக்கு அப்புறமா थर्ड லைன் फोर्थ லைன் போட்டு முடிச்சிட்டோம்னா நமக்கு பேஸ் finish ஆயிடும். இப்போ நமக்கு செகண்ட் லைன் ஸ்டார்ட் ஆயிட்டு பாருங்க. அதுக்கு அடுத்து இந்த வயர் அப்படியே இங்க கொண்டாந்து இந்த லைன் அப்படியே கொண்டாந்து finish பண்ணி இங்க வச்சு ரன்னிங் வயரை நம்ம அளந்து கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு थर्ड லைன் போடணும் அடுத்து फोर्थ லைன் போடணும். அதோட நமக்கு பேஸ் finish ஆயிடும். இத நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். திரும்ப நீங்க இங்க கொண்டாந்து ரன்னிங் வயரை கட் பண்ணிட்டு थर्ड லைன் திரும்பவும் நம்ம ரன்னிங் வயர் வச்சு இந்த வயர் வச்சு அளந்து ரன்னிங் வயர் இந்த பக்கம் விட்டுட்டு थर्ड லைன் ஸ்டார்ட் பண்ணனும் அதே போல திரும்பவும் இந்த வயரை வச்சு அளந்து ரன்னிங் வயர் இந்த பக்கமா விட்டுட்டு फोर्थ லைன் ஸ்டார்ட் பண்ணனும் அதோட நமக்கு பேஸ் கம்ப்ளீட் ஆயிடும் இதல நமக்கு 4 லைன்ஸ் ரோஸ் கலர் வச்சு போட்டுறோம் இந்த பக்கம் திருப்பி 4 லைன்ஸ் ப்ளூ கலர் வச்சு போட போறோம் இப்போ நம்ம 4 லைன்ஸ் முடிச்சிட்டு மேலே எப்படி வளக்குறதுங்கறத பார்க்கலாம் Base போட்டு முடிச்சிட்டோம் இதுக்கு அடுத்து நம்ம இதல பாருங்க 1 2 3 4 4 lines rose color வச்சு போட்டுறோம் அதுக்கு அடுத்து திருப்பி 4 lines blue color வச்சு போட்டுறோம் 1 2 3 4 4 lines போட்டோம் இதல நமக்கு டோட்டலா 22 lines இருக்கு இங்க 8 lines வந்திருக்கு இங்க 22 lines இப்போ நம்ம பேஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் நிறைய வீடியோஸ்ல ஈ குச்சி இருக்கு பாத்தீங்களா தென்னங்குச்சி அத நம்ம பேஸ்ல சொருகிட்டோம்னா பேஸ் நமக்கு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு எந்த இடத்துல இருந்தனாலும் சொருகலாம் இதுல இருந்து சொருகலாம் அதுல இருந்து சொருகலாம் பேஸ் நமக்கு நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தா கூட நல்ல லைஃப் லாங்கா இருக்கும் பாத்தீங்களா அதுக்காக தான் நம்ம இந்த ஈ குச்சி சொருகுறோம் இப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாவும் சொருகலாம் அல்லது இப்படி லெந்த் வைஸ்லயும் சொருகலாம் இது சொருகிட்டு இது நம்ம எடுத்து விட்டுறோம் நெக்ஸ்ட் அதே போல இந்த லைன் இப்படியே நமக்கு எத்தனை லைன்ஸ் வேணுமோ எத்தனை லைன்ஸ் இல்ல எல்லா லைன்ஸ்லயும் நம்ம ஈ குச்சி சொருகிட்டோம்னா பேஸ் நமக்கு நல்லா கனமா இருக்கும் பாக்ஸ் ஷேப்லயே இருக்கும் இந்த பேஸ் நமக்கு நல்லா ஸ்டிஃபா இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் பாருங்க இப்படி இருக்கும் இதே போல நம்ம எல்லா பக்கமும் சொருகி முடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணனும் இப்போ நான் ப்ளூ கலர் ரன்னிங் வயர் வச்சே ஸ்டார்ட் பண்றேன் மேல நமக்கு 18 lines அல்லது 19 lines வளப்போம் அதுக்கு நமக்கு 9 lines blue color வச்சு போடணும் அதுக்கு அடுத்து 9 lines rose color வச்சு போடணும் அப்ப நமக்கு அந்த box shapeல கிடைச்சிடும் இவ்ளோ தூரத்துல இருந்து நம்ம வளத்துறோம் கொஞ்ச தூரம் நம்ம விட்டுக்கணும் ஒரு கை அளவுக்கு விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணனும் இப்போ ரன்னிங் வயர் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டேன் ஒரு லைன் நம்ம ஃபுல்லா finish பண்ணி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இதல நம்ம ஏணிப்படி முடிச்சு போடலாம் கூட உங்களுக்கு அந்த லைன்ஸ் ஒண்ணு போல இதே போல இருக்கும் நான் போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் போட்டுட்டு finish பண்ணும்போது பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கோம் பாத்தீங்களா இந்த லைனை நம்ம 9 lines போடணும் 9 lines நம்ம மேலே வளக்கணும் இந்த வயர் அப்படியே இங்க கொண்டு வந்து இங்க டான் பண்ணும்போது நமக்கு இங்க ஒரு முக்கோணம் வரும் இந்த இடத்துல கொண்டு வரும்போது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும் அது அப்படியே அந்த வயர் டிராவல் ஆகி இங்க வரும்போது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும் அடுத்து அந்த ரன்னிங் வயர் இங்க அப்படியே வந்துட்டே இருக்கும் வந்து இங்க ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு ஃபார்ம் ஆகும் அதுக்கு அடுத்து இங்க வரும்போது இந்த வயரை வளைச்சிட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு போடணும் தனியாவே ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறது நான் சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு தெரியலனா இந்த வீடியோல பாருங்க இதல நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியரா சொல்லி கொடுக்கிறேன் நம்ம ஒரு லைன் ஃபுல்லா போட்டு கொண்டு வந்துட்டு இங்க வரும்போது நான் உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு போடுறது எப்படின்னு சொல்றேன் இந்த மூணு இடத்துலயும் உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் வரும் கொண்டு வரும்போது இது வரை நமக்கு ட்ரையாங்கிள் வரும் இங்க ஒரு ட்ரையாங்கிள் இங்க ஒன்னு ரெண்டு இங்க ஒன்னு மூணு ட்ரையாங்கிள் வரும் அதுக்கு அடுத்து நம்ம மேலே அப்படியே வளைக்கும்போது இந்த இடத்துல நம்ம லூஸ் பண்ணிட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு வளைப்போம் அத நான் உங்களுக்கு இந்த இடம் வரும்போது காமிக்கிறேன் இங்க இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் லைன் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும் அதே செகண்ட் ட்ரையாங்கிள் இங்க தேர்ட் இப்படி நமக்கு மூணு முக்கோணம் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு லைன் வளைத்துட்டோம். வளைத்துட்டு இந்த இடத்துல வரும்போது நம்ம எப்படி ஏணிப்படி முடிச்சு போடுறதுன்னு பார்க்கலாம். ஒருவேளை நான் சொல்லி தரது உங்களுக்கு புரியலனா நீங்க பேசாம என்ன செய்யுங்க? இந்த வயர் எடுத்து வெளியே விட்டுட்டு இந்த வயரை நம்ம லாஸ்ட் தான் சொருகிடுவோம். இத அப்படியே விட்டுருங்க. அப்படி இல்லனா நீங்க ஃபர்ஸ்ட் இந்த இருக்கு பாருங்க இந்த நாட்டுக்குள்ள சொருகி விட்டுட்டாலும் சரிதான். அது உங்க விருப்பம். இப்போ இந்த வயரை வச்சு இப்படியே நம்ம போட்டு கண்டினியூ பண்ணலாம். இது ஒரு மெத்தட். இது நார்மலா உங்களுக்கு புரியல நான் சொல்லி கொடுக்கிற ஏணிப்படி மெத்தட் புரியல அப்படினா நீங்க என்ன செய்யலாம் இப்படியே நம்ம போட்டு கண்டினியூ பண்ணி போகலாம் இந்த வயரை நம்ம லாஸ்ட் இதுக்குள்ள சொருகி விட்டுறோம் ஃபர்ஸ்டே நீங்க சொருகி விட்டாலும் சரிதான் இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி ரோஸ் வளைத்துட்டே போலாம் இப்போ நான் சொல்லி கொடுக்கிறது ஏணிப்படி மெத்தட் இது உங்களுக்கு புரியல அந்த ஏணிப்படி மெத்தட் புரியல அப்படினா நீங்க இந்த நாட் போடுங்க நான் இப்போ ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறேன்னு சொல்றேன் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நாட் இருக்கு பாத்தீங்களா இத நம்ம லூஸ் பண்ணிக்கணும் This is the second method. I will confuse you. This is the second method. Now, this running wire is the running wire. This running wire the knot loose. The male loop is the round. This wire is the wire. This wire is the wire. This wire is இந்த வயர் பாத்தீங்களா நான் ஸ்லோவா சொல்லி கொடுக்கிறதுனால கொஞ்சம் அனீசியா இருக்கு எனக்கு வேற ஒண்ணு ஸ்பீடா சொல்லி கொடுத்தா புரிஞ்சிரும் இப்போ இந்த வயரை நம்ம என்ன செய்றோம் உள் பக்கமா விட்டுட்டோம் இந்த வயரை இப்போ இத கீழ பக்கம் இழுக்குறோம் அவ்வளவுதான் இப்போ இத மேல இழுக்குறோம் இந்த ரன்னிங் வயரை பிடிச்சி உள்ள பிடிச்சி இழுக்கணும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இதான் ஏணிப்படி முடிஞ்சு நான் ரொம்ப ஸ்லோவா சொல்லி கொடுக்கிறதுனால உங்களுக்கு பெருசா தெரியும் process ஆனா ஈஸியா முடிச்சிடலாம் இப்போ நமக்கு ரன்னிங் வயர் உள் பக்கமா போயிடும் உள் பக்கமா வந்திருக்கு பாத்தீங்களா இதுதான் நமக்கு ரன்னிங் வயர் அத நம்ம இப்படி வெளிய எடுத்து அதுக்கு அப்புறமா நம்ம என்ன செய்யணும் நாட் போட ஆரம்பிக்கணும் உள் பக்கத்துல இருந்தா நமக்கு ரன்னிங் வயர் வெளிய வரும் இனிமேல் நம்ம வழக்கம் போல நாட்ஸ் போட வேண்டியதாம் நெக்ஸ்ட் லைனும் இதே போல இங்க வர வந்து முடிஞ்சிரும் இந்த நாட் வர வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா மேல இருக்கும் பாருங்க இந்த நாட் இங்க மேல இருக்கும் பாருங்க இந்த நாட்டை நம்ம இதே போல வளைச்சிட்டு இந்த ரன்னிங் வயரை உள் பக்கமா விட்டு இந்த நாட்டை நல்லா டைட் பண்ணிட்டு அடுத்து மூணாவது லைன் ஸ்டார்ட் பண்ணோம் இப்படியே தான் நமக்கு இப்போ இந்த ரெண்டு லைனும் சேர்ந்தாப்ல இருக்கும் பாருங்க இப்படி ஒரே மாதிரி இருக்கும் நம்ம சாதாரணமா நாட் போடும்போது ஒன்னு மேலே ஏத்தி வர இது ஒன்னு போல உங்களுக்கு finish ஆகும் இப்போ இந்த வயரை இதுலயே இப்பமே சொருகி விட்டுறேன் அப்புறம்னா நீங்க இந்த வயரை என்ன செய்யணும்னு கேப்பீங்க அதனால நான் இப்போ அந்த ஒன் ரோல் பாஸ்கெட்ல நிறைய பேர் கேட்டிங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சா இந்த வயரை எடுத்து திரும்ப கொண்டு வந்து எப்போ நம்ம லாஸ்ட் தான் சொல்லுவோம் ஆனா உங்களுக்கு புரியணும்ங்கிறதுக்காக ஃபர்ஸ்டே நான் சொல்லி கொடுத்தேன் அவ்வளவுதான் அதுக்கு அடுத்து இன்னும் ஒரு நாட் இப்படி நம்ம ஒரு ரெண்டு மூணு நாட் சொருகிடணும் அப்படி இல்ல ஒரு ரெண்டு நாட் மட்டும் சொருகிட்டு இந்த வயரை உள் பக்கமா விட்டு கட் பண்ணிட வேண்டியதாம் அவ்வளவுதான் இந்த இப்போ இதுதான் நமக்கு ஸ்டார்டிங் லைன் இந்த வயரை நீங்க ரெண்டு மூணு லைன் சொருகிட்டு மீதியை கட் பண்ணி விட்டுருங்க இது finish ஆயிடுச்சு இப்போ நான் சொல்லி கொடுத்தேன் இதுக்கு அடுத்து நம்ம இந்த ரன்னிங் வயர் பாத்தீங்களா இந்த ரன்னிங் வயர் நம்ம இப்படி பின் பக்கமா இருக்கிற வயரை மடிச்சி இப்படி வெளி பக்கமா கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டோமா இப்படி நமக்கு மடங்குனாப்ல தான் வரும் இப்படி மேல் பக்கமா மடங்குனாப்ல வரும் இனிமேல் நம்ம எப்பவும் நம்ம நாட் போடுவோம் பாத்தீங்களா அதே மாதிரி நம்ம போட்டு கூடை வளைத்து கொண்டு வர வேண்டியதா ஏற்கனவே நான் ஏணிப்படி நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்திருக்கேன் இருந்தாலும் அதுலயும் தெரியல அப்படி நிறைய பேர் சொன்னதனால இத இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா சொல்லி கொடுத்திருக்கேன் இப்போ உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன் செகண்ட் நாட் போட்டோம் செகண்ட் நாட்ல ஃபர்ஸ்ட் நாட் தான் செகண்ட் லைன்ல செகண்ட் நாட் இப்ப நான் போடுறேன் இனிமேல் நீங்க 9 lines கரெக்ட்டா வளைத்துற வேண்டியதா இந்த வயரை வச்சு இந்த ப்ளூ கலர் ரன்னிங் வயரை வச்சு 9 லைன்ஸ் வளத்துட்டு லாஸ்ட்டா நான் கட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்றேன் இப்படி தான் இருக்கும் நமக்கு ஏணிப்படி முடிச்சு இப்படி இருக்கும் இப்படியே நமக்கு அந்த நாட் இப்படி கிராஸ்லயே வந்துட்டே இருக்கும் அதனால தான் அதுக்கு ஏணிப்படி முடிச்சுன்னு பேர் இதல தான் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருந்தேன் எப்படி ஏணிப்படி முடிச்சு போடுறதுன்னு அதுதான் நிறைய பேர் தெரியலன்னு சொல்லிருந்தீங்க இந்த கிராஸ்லயே வருது பாருங்க இப்படி கிராஸ்லயே வருது பாத்தீங்களா இந்த உள்ள உங்களுக்கு தெரியுதா பாருங்க இதுல Cross layer. This is the end. This is the